ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய கருவில் ஒரு தாய் தாங்கி இருக்கிறாளோ, ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. ஏன் நீங்க ஒரு ஒரு நிறை மாத கர்ப்பிணி, ஒரு 9 மாதம் இருக்கிறவங்க ஒரு பேருந்துல ஏறுறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் நம்ம உடனே எந்திரிப்போம், இடம் கொடுப்போம், அவங்க இடிச்சிடாம இருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுவோம், அவங்க உட்காரட்டும் அப்படின்னு நினைப்போம், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு ஏதாவது ஒரு கருத்து சொல்வோம், நல்லா உட்காருங்கம்மா, வசதியா உட்காருங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அதாவது 9 மாதம் நிறைவுற்று இருக்கிற ஒரு தாய், அவளிடத்துல எவ்வளவு கவனமா நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி ஒவ்வொரு சொல்லிடத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். பல பேருக்கு தெரியல சார், சொற்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா வீடுகளில் குழந்தைகளோடு பேசும்போது, கணவன் மனைவி உரையாடும் போது, நண்பர்களோடு பேசும்போது, தொகுதி பங்கீடு பத்தி பேசும்போது அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும். உங்க யோகியதைக்கு இது போதாதான்னு கேட்டப்படாது, யார்த்தையாவது கேட்டீங்கன்னா வம்பா போயிடும். அப்ப என்ன கேட்கணும், இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்கணும், உண்மையில அவ்வளவுதான் கொடுத்தாதான் சரியா இருக்கும். எங்களுக்கு வசதி பத்தல, நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரே விதமான அது ஐடியாவோட இருந்தோம்னா நம்ம சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொற்களை போடணுமோ அப்படி போடணும். ஐயா, மொழி என்பதே எதுக்கு உண்டாச்சு தெரியுங்களா? மொழி என்பது எதுக்கு உண்டாச்சு? என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு பூரணமாக வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாச்சு. நான் என்ன நினைக்கிறேன் ஒரு விஷயத்துல அப்படிங்கறத என்ன முழுசா உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாகிட்டு. ஆனா இன்னைக்கு மொழி எதுக்கு பயன்படுத்து தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மொழியையே மொத்தமா நம்ம பயன்படுத்துறோம். அதை எப்படி பயன்படுத்தினா நான் என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது காலத்தின் கட்டாயம். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை கரெக்டாக அப்படி தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அதுக்கு இப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, அப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, இவர் என்ன நினைக்கிறாருங்கிறது வெளியில் சொல்ல முடியாது. காலம் வரும்போது புரியும். இப்போ மனதில் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துவதற்கு மொழி பயன்படலை, மனதில் என்ன இருக்கோ அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு மொழி பயன்படுது. ஆனால் மொழியினுடைய நோக்கம் என்ன? அது உள்ளே இருக்கிறத வெளியில் விவரித்து சொல்லுவதற்காகத்தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ எதுக்கு இவ்வளவு வந்தேன், எழுத்து, எழுத்துலேருந்தா சொல் உருவாச்சு, ஆனால் எழுத்தாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு இல்லாத ஒரு ஆற்றல், ஒரு பெரிய என்ன சொல் வீரியம் அல்லது அதுக்குள்ளே இருக்கிற உயிராற்றல், எழுத்தாக இல்லாத போது இருக்கிற இல்லாத அந்த அந்த எழுது ஆற்றல் சொல்லாகிற போது வந்து விடுகிறது. அதனால தான் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையோடு அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக சில சொற்களை கையாண்டா பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள மன்னிச்சுக்கங்க, நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம் தெரியுங்களா? எதை சொன்னால் அவர் துடிப்பாரோ அதை சொல்லணும். எந்த சொல்ல நாம் எடுத்தனமோ அதை, எதை சொன்னால் அவருக்கு சரியான கோபம் வருமோ அந்த வார்த்தையை சொல்லணும். தேர்ந்தெடுத்து சொற்களை, ஆயுதங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதை போல் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறோம். அப்போ எப்படி உறவுகளை நம்மால் நீடிக்க முடியும்? அப்போ உறவுகளை நீடிக்கணும்னா ஆயுதங்களை பயன்படுத்துவது போல் நாம் வந்து சொற்களை பயன்படுத்தக்கூடாது, மயிலிறகை வருடுவது போல சில சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த தெரியணும். சொல்லணும், அவங்களுக்கும் அது புரியணும், ஆனால் அதனால் பகை விளைந்து விடக்கூடாது. இந்த சொல்லை நம்ம மாற்றி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதை ஒரு முறை ஒரு வகுப்பு எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்படிலாம் யோசித்தா பேசவே முடியாது சார். எப்படி அப்படிலாம் யோசிச்சா பேசவே முடியாது சார்? அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், பல சமயத்தில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். நீ பேசாதேன்னு நான் நேராக சொன்னால் நீ கோவிச்சுக்குவேன், அதனால தான் யோசிச்சு பேசுனா, யோசிச்சா பேச்சே வராது. இதை சொன்னால் இப்படி எடுத்துக்கோங்களா, இதை சொன்னால் இப்படி எடுத்துக்கோங்களா, இது சொல்லி முடிக்கோ போய் போய் சேர்ந்துருவோம். நம்ம யோசிக்கணும், சண்டை பல சண்டைகளை நிறுத்திடலாம் வீட்டுக்குள்ளே, உறவுகளில் பல பேர் காயப்படாமல் நம்ம காப்பாற்றிடலாம். இந்த சொல் பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு கோணம். ஏன் நான் சொற்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை வரும், நான் இப்போ நான் போட்டிருக்க தலைப்பு அந்த வரியில் அதுக்குள்ளே வருது. எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, குகன் படையோடு போவான், அப்போது தன் மனதில் இருக்கிற ஒரு கருத்தை சொல்லுவான். அதுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு வார்த்தை போடுவார், என்ன என ராமன் தோழன் ஒரு வார்த்தை சொன்னான், தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றும்,
என்ன தோழன்னு சொல்லிட்டான்ப்பா, நான் அப்புறம் எப்படி நான் வந்து விட்டு கொடுக்க முடியும்? அந்த ராமனுக்காக நான் சாகாம இருக்க முடியுமா என்ன? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இரண்டிலன் எந்த என ஏசாரோ, ஆழநீர் கங்கை ஆறு கடந்து இவர் போவாரோ, இந்த ஆற்ற கடந்து அந்த பக்கம் போறதுக்கு நான் அனுமதிப்பேனா? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? என்ன நண்பன் சொல்லிட்டான்பா. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோன்ற. அப்ப ஒரு சொல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? உங்களுக்கு படித்த கதை தான், நீங்கள் கேட்ட சம்பவம் தான். டால்ஸ்டாய் தெரு வழியாக போயிட்டுருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்து யாரோ உதவி கேட்குறான், எனக்கு ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னு. உடனே அவர் கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு, ஏதாவது காசு இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் இப்படி கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டார். ஒன்றும் இல்லை, உள்ளே எதுவுமே இல்லை. இப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. பார்த்து இப்படி பார்த்துட்டு இல்லைன்னு உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அவருக்கு இல்லைன்னு சொல்கிறது? சங்கலிக்கத்தில் எழுதி வச்சான், ஈ என இரத்தல் எழுந்தன்று. கேட்கறது பெரிய கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்றது அதை விட கஷ்டம். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஈ என இரத்தல் எழுந்தன்று, அதனது ஈயேன் என்னால் அதனினும் எழுந்தன்று. உண்மைதானே? மாடியில் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறாரு, கீழே வந்து ஒரு ஏழை கேட்கிறா, ஐயா பசிக்குதியா ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. மேலேருந்து நம்ம ஐயா தர்மதுர சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லை. அவன் ஒரே ஒரு கேள்வியில கேட்டான், அப்ப ஏன் மேல நிக்கிற? அப்ப நீ நானும் சேர்ந்து வெளியில போலாம், கிடைக்கிறது ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம். இறங்கி வா, அப்புறம் என்ன ஜம்பு வேண்டிருக்கு மேல நின்றுட்டு இருக்கிற? இறங்கி வா, சொல்ல மாட்டானா? ஈ என இரத்தல் எழுந்தன்று, அதன் எதிர் ஈயன் என்னால் அதனினும் எழுந்தன்று. இல்லைன்னு எப்படி சொல்றது? ஒரு பண்பாடு உள்ள ஒருத்தனால இல்லைன்னு சொல்ல முடியாது சார். கோட்டு பாக்கெட்ல கையை விடுறாரு, இல்லை எப்படி இல்லைன்னு சொல்றது? அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேத்து போய் ஒரு வார்த்தை சொன்னாரு, சகோதரா சகோதரா, இப்போது உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, மன்னிக்க வேண்டும். அவன் கேட்கறது உதவி. சகோதரா, உனக்கு கொடுப்பதற்கு இப்போது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, மன்னிக்க வேண்டும். அவன் அடுத்த வார்த்தை சொன்னா, இதுவரை நான் பெற்ற யாசகங்களிலேயே பெரிய யாசகம் இதுதான். எல்லோரும் காசுதான் கொடுப்பார்கள், நீதான் உன்னையே எனக்கு சகோதரனாக கொடுத்திருக்கிறாய். இதை விட பெரிய யாசகத்தை இனிமேல் பெற முடியுமான்னா, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றும். அந்த நிலையில இருக்கிறவங்க பார்த்து நீ எனக்கு தோழன்கிற வார்த்தையை சொல்லிட்டா, அந்த ஒரு சொல் என்ன பாடுபடுத்துது? அப்ப நாம தேர்ந்தெடுத்து அப்படி சொற்களை பயன்படுத்துவது என்பது அவசியம். ஐயா, கணவன் தவறு பண்றான், கொஞ்சம் இலக்கியங்களுக்கு போயிட்டு திரும்ப நம்முடைய பொது வாழ்க்கைக்குள்ள வர. கணவர் தவறு பண்றாரு, இது பெரிய புராணத்தில் வர்ற ஒரு கதை. திருநீலகண்ட நாயனார் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றார். இப்போ சில பேர் அவரை காப்பாற்றணுங்கிற ஐடியாக்காக அவரெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் போகவே இல்லை, தெருவில் போகும்போது யாரோ வெத்தலை பாக்கு போட்டு எச்ச தூப்பிட்டாங்க, அதை மேலப்பட்டதுன்னு கதைக்கு நிறைய மெருவு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நாம் அவங்களை காப்பாற்றி ஒன்றும் போகுது, கதையை உண்மையாக விளங்கிக்கிட்டா போகிறோம். அவர் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு தான் வராது. உள்ள நுழையும் போது மனைவி பார்க்குறா, அவளுக்கு பிடிக்கலை. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அவர் விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்தது எப்படி மனைவிக்கு தெரியும்னா, இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா சொல்லித்தான் உங்கள் சம்சாரம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன, உங்கள் கண்ணு காட்டி கொடுத்துரும். நீங்கள் உள்ளே நுழையும் போதே இந்த பெப்பேன்னு உளருவீங்க பாருங்க, அது போதும் அவளுக்கு. நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூட வேணாம், ஏன் சொல்லணும்? அப்படி வந்து நின்ன உடனே சொல்வா, வாயா முடிஞ்சது. அதோட நீங்கள் ஒன்றும் விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எவன் போட்டு கொடுத்தான்? யாரும் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் தான் போட்டு கொடுத்துருக்கீங்க. உள்ள நுழைஞ்சா இருப்பாருங்க, அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு அப்பாட்டு பிரிட்டன் அப்படியே போயிட்டார், உள்ளே போயிட்டார். இவருக்கு அவளுக்கு புரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவர் சொன்னது பாருங்க, எந்த இருந்தாலும் தோசை சுடுற சொல்கிற ஜாதி இல்லை நம்ம, அவங்க தோசை சுடுற ஜாதி, நாம் சுட சொல்கிற ஜாதி இல்லையா? அப்போ நமக்கு ஒரு ஈகோ இருக்குது தானே செய்யும். ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் மை வைஃப், எப்படி ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் மை வைஃப், நான் என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அதாவது அந்த அவருடைய ஈகோ. நான் திருமண வாழ்க்கை ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு பயிலரங்கம் ஜூமில் நடத்துகிறோம். அதை தொடங்கி வைக்க சொல்லி நம்முடைய மேதகு நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களை நான் அந்த வகுப்பை தொடங்கி வைக்க சொல்லி ஒலிப்பதிவு பண்ணோம். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரேப் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மனைவியை அவள் விரும்பாத போது வற்புறுத்துவதும் ஒரு வகையில் கற்பழிப்பேன், மேரிட்டல் ரேப் அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு பெண் விரும்பாத போது கணவன் வற்புறுத்தி அவளை தொடுவது என்பது கூட இட்ஸ் அ ரேப், மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது ஜுடிஷியரினுடைய ஒரு பார்வை. பயங்கரமான விஷயம். ஆனால் அதுக்கு முரண்பாடாக இப்போ ஒன்று சொல்ல போகிறேன்.
ஒரு பெண்ணிடத்துல பாலியல் வன்முறை ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொன்னா இப்ப என்ன கேக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கேக்குறேன், அனுமதி இல்லாமல் தன்னை கற்பழித்த ஒருவரை, தன்னிடத்தில் தவறாய் நடந்து கொண்ட ஒருவரை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? இஸ் இட் எ சென்சிபிள் க்வெஸ்சன்? அட்டர் நான்சென்ஸ். ஒருத்த வன்முறையில போய் ஒரு பெண்ணிடத்துல பாலியல் வன்முறை நிகழ்த்துவான், அவனை பார்த்து நீதிமன்றம் கேட்குமா, நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேட்கலாமா? அப்ப பெண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த நாட்டில்? ஒரு பெண்ணுக்குரிய உரிமை என்ன இருக்கு இந்த நாட்டில்? வலிமிந்து போய் ஒருத்தன் அப்ப யார கல்யாணம் பண்ணதான் இந்த வேலையை ஆரம்பிச்சுடலாம், கோர்ட்டு நின்று கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா, அட்டர் நான்சென்ஸ் இட் இஸ். இந்த அக்லி க்வெஸ்சன் அது, அக்லி க்வெஸ்சன் அது. இதை நான் சொல்லலை, பிரபாஸ் ஸ்ரீதரங்களை வருத்தப்பட சொன்னாங்க, என்ன இப்படி தான் நடக்குது, என்ன அநியாயம் இது, இப்படி கேட்கலாமா இப்படி அந்த பெண்ணை பார்த்து, அந்த அவனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கலாமா? அப்போ ஆண்கள்னா அவ்வளோ வசதியா? ஒரு பெண்ணுடைய கன்சென்ட்ங்கிறதே முக்கியம் இல்லையா? அவருடைய அனுமதிங்கிறதே முக்கியம் இல்லையா? அவருடைய ஒப்புதல்ங்கிறது முக்கியம் இல்லையா? எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு அணுகுமுறை அது. அதான் மேல் ஷாபனிசம், ஆணையுடைய ஆதிக்க சமுதாயம். மனைவியை போய் தொடத்துக்கு போறாரு, திருநெல்லை கண்டாரு, என்ன பெருசா என்ன என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் போய் தொட போறாரு. இப்போ அவரை தடுக்கணும், எம்மை தீண்டுவீராயின் அப்படின்னா. இங்கேயே நீங்க கவனிக்கணும், என்னை தீண்டுவீராயின்னு சொல்லல, அவ எம்மைன்னு ஆரம்பிக்கிறா. ராயல் பி, உங்களுக்கு தெரியும் பன்மையில போட்டா அது ராயல் பி. என்னைன்னு சிங்களூர்ல சொல்லல, பன்மையில சொல்றா. ஏன், நான் உன்னை விட மரியாதைக்குரியவள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மெசேஜ் சொல்றா, எம்மை தீண்டு வீராயின், நீங்க என்ன தொட்டீங்கன்னா. இப்போ கணவனை தொட்டுட்டா என்னன்னு பனிஷ்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய மனம் அது, நீ என்னை தொட்டா உன் தலை வெடிச்சு போயிடும், நீ என்னை தொட்டா நீ செத்து போவே, நீ தொட்டா ஏதாவது சபிக்கலாம். ஆனால் சபிக்க விரும்பல அவனை, டக்குன்னு யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு நிறுத்திட்டான்னு பாட்டை முடிச்சுட்ட சேர்க்கிடார். எழுதும்போது அவ ஏன் கரெக்டா அந்த வார்த்தையை போடுறா, திருநீலகண்டம்னு ஒரு வார்த்தையை போடுறா, என்ன நீ தொட்ட திருநீலகண்டம் சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா எந்த ஒரு சொல் அவருக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த சொல்ல தான் அவர் சொல்ல விரும்புறாளே ஒழிய, அதன் மூலம் அவரை தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ அவர் விரும்பல. அவரை மாற்ற வேண்டும் என்றால் எந்த சொல் பயன்படுமோ அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைக்கிறார். எந்த சொல் அவரை மாற்றும் அந்த சொல்லை மட்டுமே நான் பயன்படுத்துறேன். இப்படி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு சொல்லை பயன்படுத்துறதால தான் அதுவரையில் ரொம்ப காமுகனாக உள்ள நுழைந்த திருநீல கண்டர் இந்த இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அடுத்த வார்த்தை சேர்க்கிறார், எழுதுவார், பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். இங்கே கவனிக்கணும், பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். எப்போ பெரியவனானா, நாம் செய்தது தவறு என்ற உணர்வு வந்த மாத்திரத்தில் சிறியவனாக இருந்தவன் கூட பெரியவனாக உயர்ந்து விடுகிறான். பெரியவர் பெயர்ந்து நீங்கினர். அப்போ எந்த சொல்ல பயன்படுத்தினா அந்த கணவனை மாற்ற முடியும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த சொல்ல பயன்படுத்துகிறார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நாம் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை பயன்படுத்துகிறோம், அல்லது நம்மை நியாயப்படுத்துவதற்கு சொற்களை பயன்படுத்துகிறோம், மற்றவர்களை மாற்றி அமைப்பதற்கும் சொற்களை பயன்படுத்த முடியும் என்பதுதான் உண்மையான வார்த்தை மேலாண்மை. வார்த்தை மேலாண்மை, சரியான வார்த்தையை எடுத்து நீங்கள் கையாள ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னொரு வரை முற்றிலுமாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய வலிமை உடையது. ஆனால் அந்த பெண் தேர்ந்தெடுத்து சொல்கிறார். அப்போ நம்ம சொற்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும்.